அதாவதுங்க மதுரையில இந்தந்த ஹோட்டல்ல வெஜ் சாப்பிடலாம், தைரியமா நம்பி உள்ள போய் சாப்பிடலாம், அப்படிப்பட்ட ஹோட்டல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ண வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து இப்ப இந்த வீடியோல பதிவு பண்ண போறோம். ஸோ மதுரைக்கு வர்றவங்களா இருக்கலாம், மதுரையில இந்த ஏரியால எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ் ஆகும். பொதுவாகவே மதுரைனாவே நான்வெஜ் சாப்பாடு தான்யா. ஸோ ஏரியா ஏரியாவுக்கு பரோட்டா கடை திறந்து வச்சிருப்பேன், அடிச்சு தம்சம் முன் வாங்கிய சாப்பாடுல நான்வெஜ் எல்லாம் மட்டன் சுக்கா வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வெஜ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. வெஜ்ஜுக்கும் இங்க நிறைய நிறைய பிரபலமான கடைகள் உண்டு, நல்ல டேஸ்டா கொடுக்குற கடைகளும் உண்டு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான கடைகள்ல மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்தந்த ஏரியால இருக்கிற ஒன்னு ரெண்டு மட்டும் எடுத்து சொல்ல போறோம். ஸோ நீங்க அந்த கடைகள்ல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அங்க சாப்பிட்ட கருத்தையும், அதுக்கப்புறம் நாங்க சொல்லாத கடைகள் இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அதை பார்ட் டூ வீடியோவா போடுவோம். ஓகேவா? மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு நிறைய பேரு வெளியூர்கள் இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க. வந்து இறங்கணும்னே சாப்பிடணும்னு நினைப்பாங்க, காலையில டிஃபனோ இல்ல நைட்டு ரிட்டர்ன் போகும்போது டின்னர் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வர்றவங்க எல்லாருக்குமே காமனா பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கிற ஒரு ஹோட்டல் எதுன்னு கேட்கும்போது டெம்பிள் சிட்டியை தான் சொல்லிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதா தான். ஸோ நீங்க மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரீங்க, ஒரு நல்ல வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டின்னரோ இல்ல மதிய லஞ்சோ இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்டோ டெம்பிள் சிட்டியில ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ மாட்டு தவணில இருந்து அடுத்து அப்படியே கேக்கனருக்குள்ள போனோம்னா சுந்தரம் பார்க் இருக்கும். ஸோ சுந்தரம் பார்க் ஆப்போசிட்ல பார்வதி பவன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் வெஜ் எல்லாமே நல்ல ஹை கிளாஸாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த இடத்துல டின்னரோ இல்லை காலையில் டிஃபனோ ட்ரை பண்ணி பாருங்க. மீல்ஸை விட இந்த டின்னரு டிஃபன் இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு வாட்டி பார்வதி பவனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. அப்படியே உள்ளக்கு பூந்து உள்ள நேராக தெப்ப குளத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தெப்ப குளத்தில் வெஜ் ஹோட்டலுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியாகவே இருந்தது. மக்களுமே நிறைய ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க, பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறனால ஒரு மூணு ஹோட்டலை வந்து இங்கே சொல்ல போகிறோம். ஸோ வெஜ்ஜுக்கு சிறந்த ஹோட்டல்ஸ் இந்த மூணு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் நம்பர் ஒன் சபரிஸ் தாங்க. சபரிஸோட காலையில் கொடுக்குற அந்த நெய் பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நைட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த நெய் பொங்கலுக்கு ஒரு உளுந்த வடை வச்சு சாப்பிடும்போது இருக்கிற சுகமே தனி. ஸோ சபரிஸு அதே மாதிரி சங்கம்னு இன்னொன்று இருக்கும், சங்கம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, அவங்கள்ட்டையும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம பக்கத்துலேயே சூரியனோட அம்மன் ரெஸ்டாரண்ட்டு, இட்லிலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி தோசைலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே மூணு ஹோட்டல்லையுமே வெஜ் செம்மையாக இருக்கும். ஸோ தெப்பக்குளம் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் தெப்பக்குளம் பக்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்ட் டூவில் சேர்த்துக்கும். ஓகேவா? அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும். பட் இந்த கடையை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதோட ஆம்பியன்ஸும் சரி இதோட லுக்கும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலேஜ் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சின்னம்மாள் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு சொல்லிட்டு இதோட ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு கோவா பாண்டிச்சேரியிலலாம் இருக்கிற ஒரு ஹோட்டலோட ஸ்டைலில் வச்சிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக நீட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதோட ரேட்டு டபுள் மடங்கு இருக்கும்லாம் நினைக்காதீங்க, நார்மலான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு மதிய மீல்ஸுக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வெளியே வரீங்க, அப்போ எங்கேயா சாப்பிட்ணும்னு வச்சிங்கன்னா வெஜ் சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது இந்த ஹோட்டலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டவுன் ஹால் ரோடு பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சபரிஸ் இருக்குது, இங்கேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சபரிஸ்னாவே நல்லா தான்ப்பா இருக்குங்கிற மாதிரி மதுரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் சபரிஸாக மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அடுத்தடுத்து நீ எக்கச்சக்கமான பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்கனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா அண்ணா நேர் கேக்கனர் மாட்டுத்தவணி பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஹோட்டலை போட்டு விடுங்க. அடுத்து அப்படியே காலவாசல் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், காலவாசல்லையும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த பழங்கானத்து பிரிட்ஜு ஏறுற இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் கௌரின்னு சொல்லிட்டு, அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லக்ஷ்மி பவன் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த காலவாசலில் பொன்மேனியெல்லாம் தாண்டினோடனே ஒன்று இருக்கும், அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அன்னபூர்ணா மித்தாய். ஸோ இந்த மூணு ஹோட்டல்லையே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அன்னபூர்ணா மித்தாயை சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிற அந்த ஃபுட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அந்த நார்த் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி தாலி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் போகலாம். இவங்களோட ஸ்வீட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் அது இது நிறைய நடத்துவாங்க. ஸோ அன்னபூர்ணா மித்தாயிலையும் மஸ்ட் ட்ரை வெஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவேங்க. ஸோ இது இல்லாமல் நான் இப்போ சொன்னது இல்லாமல் வேற ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பார்ட் ஒன்று தான், பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மதுரையில் எங்கெங்கெல்லாம் வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் சாப்பிட்லாம், எந்த டைம் போனால் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து வீடியோஸாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு மக்கள் சொன்னதை அப்புறம் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கனால ஒரு சிலதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் மதுரைக்கு வந்தோடனே வெஜ் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.